கேரட் கீர் எப்படி பண்ணுறதுன்றது நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கேரட், நான் ஒரு 3 கேரட் பெருசு எடுத்து அது கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய், சர்க்கரை, நெய், முந்திரி 10 முந்திரியை எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் கேரட்டும் முந்திரியும் சேர்த்து அரைக்கிறதுக்காக பால் 1/2 லிட்ரு இது நெய்யில் ஃப்ரை பண்ணி போடுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த கேரட்டை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். பாருங்க கேரட் நல்லா வெந்துருச்சு. இப்படி பண்ணிங்கனாவே ஈஸியாக போகும். கத்தியில் நல்லா வெந்துருச்சு, போதும் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறின பின்னாடி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த பால் காய்ச்சிடலாம். மிக்சியில் போட்டுடலாங்க. நல்லா ஆறிடுச்சு. ஆறின பின்னாடி நம்ம மிக்சியில் போட்டு இந்த ஊற வச்ச முந்திரி நல்லா அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக வந்துடும். இப்போ பால் நமக்கு நல்லா காஞ்சிருச்சு, நல்லா கொதிச்சிட்ருக்கு. பாருங்க இப்போ நல்லா கொதிக்குது. நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கொதிச்சு வர்றதுக்குள்ள நம்ம இந்த முந்திரியை ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். இப்போ முந்திரி ஃப்ரை பண்ணுறதுக்காக நெய் 2 ஸ்பூன், எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. முந்திரி ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஏலக்காய் பொடியை போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க கேரட் கீர். கேரட் கீ ரெடி ஆயிடுச்சுங்க. இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தி ட்ரிங்க்.